கோட்டாபயவின் அடுத்த நடவடிக்கை நெருக்கமான ஷகா வெளியிட்ட தகவல். சாரதி அனுமதி பத்திரம் குறித்து வெளியான தகவல். இன்று முதல் அதிகரிக்கும் பானின் விலை. தொலைபேசி மற்றும் தொலைக்காட்சி கட்டணங்கள் அதிகரிப்பு தொடர்பில் வெளியான தகவல். அடுத்த வருடம் தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்ட தகவல். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நாடு திரும்பியுள்ள போதிலும் அவர் மீண்டும் அரசியல் நடவடிக்கையில் ஈடுபட மாட்டார் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாளக்க கொடேகேவா தெரிவித்துள்ளார். சிங்கள ஊடகம் ஒன்றிடம் கருத்து வெளியிட்ட அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாளக கொடேகேவா கோட்டாபயவின் வியட்நாம் அமைப்பின் பலமான அங்கத்தவராக செயற்பட்டுள்ளார். அவர் கோட்டாபய ராஜபக்ஷவை ஜனாதிபதியாக தெரிவு செய்வதில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்த ஒருவராவார். மிரிகானா வீட்டில் தங்குவதற்கே கோட்டாபயை எதிர்பார்ப்பதாக அண்மையில் என்னிடம் தெரிவித்துள்ளார். அதற்கமையவே அங்கு பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. எனினும் மீண்டும் ஒருபோதும் அரசியலில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று என்னிடம் கூறியுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மெமரி சிப்கள் கொண்ட சாரதி அனுமதி பத்திரங்களை நீக்கும் அதேவேளை கியூஆர் குறியீடு கொண்ட புதிய அட்டையை அறிமுகப்படுத்த மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இது தொடர்பான யோசனை சட்டவரைவு திணைக்களத்திடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் நிசாந்த வீரசிங்க தெரிவித்துள்ளார். இந்த நாட்டில் ஏறக்குறைய 57 லட்சம் பேர் சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுள்ளனர். அவர்களின் அடையாளம் மற்றும் ஓட்டக்கூடிய வாகன வகைகள் மற்றும் செல்லுபடியாகும் காலம் சாரதி அனுமதி பத்திர சிப்பை போன்ற நினைவாக சிப்பில் பதிவு செய்யப்படுகின்றன. இந்த அட்டைகள் ஆஸ்திரேலியாவில் இருந்து ஜூரோக்களில் பணம் செலுத்தி இறக்குமதி செய்யப்பட்டன. ஆனால் தற்போது நாட்டில் நிலவும் பொருளாதார நெருக்கடியால் திரைசேரியில் ஜூரோ இல்லாததால் இந்த அட்டைகள் இறக்குமதி நிறுத்தப்பட்டுள்ளன. இதன் காரணமாக 10 லட்சத்திற்கு மேற்பட்ட சாரதி அனுமதி பத்திரங்களின் அச்சிடாமல் உள்ளன. வெளிநாடுகளுக்கு செல்பவர்களுக்கு மாத்திரம் அச்சடித்து அவர்களுக்கு தற்காலிக அனுமதி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த அச்சிடப்பட்ட அட்டைகளை இறக்குமதி செய்ய அதிக செலவாகும் என்பதால் அதில் பாதிக்கும் குறைவான விலையில் சைபர் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட அட்டைகளை இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பானொன்றின் விலை இன்று முதல் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. 450 கிராம் பானொன்றின் விலை 300 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. கோதுமை மாவின் விலை அதிகரிப்பு காரணமாக இந்த விலை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த முறை 450 கிராம் ரொட்டியொன்றின் விலை 190 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. தொலைபேசி மற்றும் தொலைக்காட்சி கட்டணங்கள் உயர்த்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அனைத்து வகையான நிலையான தொலைபேசி மற்றும் அலைபேசி கட்டணங்கள் உயர்த்தப்பட உள்ளன. கட்டணம் செலுத்தி பார்வையிடும் தொலைபேசி அலைவரிசைகளுக்கான கட்டணங்களும் உயர்த்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தொலைத்தொடர்பு கட்டுப்பாட்டு ஆணைக்குழு இதற்கான அனுமதியை வழங்கியுள்ளது. இந்த கட்டண அதிகரிப்பு கூடுதல் தொகையில் உயர்த்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் நாட்களில் கட்டண அதிகரிப்பு குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எதிர்வரும் மார்ச் மாதத்திற்குள் நடாத்துவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் நிமல் புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் 2018 நடைபெற்றது. அதன் காலம் 2022 முடிவடைய இருந்தது. எனினும் அமைச்சருக்குள்ள அதிகார திட்டத்திற்கமைய அதன் காலம் 2023 வரை நீடிக்கப்பட்டது. இந்த நிலையில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அதிகாரத்தின் கீழ் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களுக்கு செப்டம்பர் 20 தேதிக்கு பின்னர் தேர்தலை நடத்த முடியும் என்று சட்டத்திறன் புஞ்சிகேவா தெரிவித்திருந்தார். அக்டோபர் 31 வாக்காளர் பட்டியல்கள் சான்றளிக்கப்படும் உள்ளதால் உள்ளூராட்சி தேர்தலை பின்னர் நடத்துவது குறித்து தீர்மானிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த முறை உள்ளூராட்சி தேர்தலை நடத்துவதற்காக 5 பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ள நிலையில் இம்முறை அந்த தொகை 8 முதல் 10 மில்லியன் வரை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கோட்டாபயவின் அடுத்த நடவடிக்கை நெருக்கமான ஷகா வெளியிட்ட தகவல். சாரதி அனுமதி பத்திரம் குறித்து வெளியான தகவல். இன்று முதல் அதிகரிக்கும் பானின் விலை. தொலைபேசி மற்றும் தொலைக்காட்சி கட்டணங்கள் அதிகரிப்பு தொடர்பில் வெளியான தகவல். அடுத்த வருடம் தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்ட தகவல்.